ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஆர்ட்ஸ் குரூப் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் வந்து புதுசாக வந்து வெப்சைட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேயே. நேம் பார்த்தீங்கன்னா TNGASA.in அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டு. ஸோ அது மூலயமா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபெசிலிட்டி வந்து இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர்லாம் நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணி மேனுவலாக அனுப்புகிற மாதிரி இருந்தது. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் காப்பி, உங்களுடைய மார்க்ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, ஜாய் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி வச்சுருந்தாலே போதும். அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் ப்ரூஃப், ஜெராக்ஸ் காப்பி அது இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதோட சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2 ரூபா, வெறும் 2 ரூபாவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ நம்ம ப்ரைவேட் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணும்போது எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ ஆகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் 2 ரூபாவில் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஈஸியான ஸ்டெப்ஸு, அது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாமா, வாங்க. ஸோ ஃபஸ்ட் கூகுள் ஓபன் பண்ணிங்க, அதில் TNGASA.org அப்படின்னு இருக்கும். நீங்கள் TNGASA.in போட்டாலும் சரி, இல்லை ORGன்னு போட்டாலும் சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக வந்து நிற்கும். ஓகேங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அட்மிஷன் போகிறதுக்கு ஆன வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் அப்படிங்கிறதுல இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் சொல்லிவிட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க தமிழ் இங்கிலீஷில். ஸோ ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, அந்த மாடலை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களாக இருந்தால் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. போயிட்டு இதில் எல்லாமே அக்செப்ட்னு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்கள் நேம் கேட்குது. 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதே மாடலை டைப் பண்ணுங்கள். மெயில் ஐடி, உங்களுடைய மெயில் ஐடி என்னவோ அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரியேட் எ பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது, ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், சிம்பிள் இருக்கிற மாதிரி, அந்த காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி அந்த பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வரும், அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருதுங்களா, யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டு காட்டுதா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரிஜிஸ்டர் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரைட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே கொடுத்த மெயில் ஐடியும் அங்கே செட் பண்ண நீங்கள் பாஸ்வேர்டையும் இங்கே கொடுத்துட்டு சைன்இன் பண்ணி உள்ளே போனோம். ஸோ உள்ள என்டர் ஆகிறோம். ஸோ ரிமைனிங் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றது இங்கே காட்டுது. இதெல்லாம் முடிச்சிருக்கோமோ அதெல்லாம் கம்ப்ளீட்டுன்னு போட்டு காட்டும். பெண்டிங்கில் இருக்கிறது பெண்டிங்னு வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ஸ்டெப், அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ அதில் நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருக்கிற காலத்தை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஃபாதர் நேம் அப்படின்றதுல அப்பா பேர் என்னவா டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செலக்டில் மேலா ஃபீமேலா, ஆனா பெண்ணான்னு கேட்குது சொல்லிவிடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணி கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்ததுன்னா கொடுங்க, அது ஆப்ஷன் தான். இது எந்த நாட்டை சேர்ந்தவருக்கு, இந்தியா அப்படின்றது, இந்தியன் அப்படின்றது சொல்கிறோம் நேஷனாலிட்டியில். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில், இப்போ இவங்க வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்னால நாமக்கல் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு என்ன மதம் கேட்குது, இந்து, இனம் கேட்குது, என்ன கேஸ்டோ அந்த கேஸ்ட் சொல்லுங்கள். இப்போ இவங்க எஸ்சி கேட்டகரியில் வராங்க, அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் பல்லன் அப்படின்ற கேட்டகரி வராங்க. அப்புறம் வீட்டு அட்ரஸ், ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி மாடலில் கொடுத்துருங்க. கொடுத்துருவாங்க தாலுக்கா, அதுக்கப்புறம் பின்கோட் நம்பர் என்னவோ அதை கொடுத்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துட்டு தொடரவும் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே செகண்ட் ஸ்டெப். ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷனில் உணவுற்றவரா அப்படின்னு சொல்லி கேட்குது. அது உணவுற்றவராக இருந்தால் அதை செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா நோ தேவையில்லை. ஸ்போர்ட்ஸ் மேன் பர்சனா அப்படின்னு கேட்குது. அதுக்கப்புறம் இல்லை. எக்ஸ் சர்வீஸ் மேன், மகனா மகளான்னு கேட்குது, இல்லை. அதுக்கப்புறம் என்சிசி சர்டிஃபிகேட் வாங்கினா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. அதுமாதிரி அந்த மாதிரிக்கு வராதுக்கும் நோ கொடுத்துங்க. கொடுத்துட்டு கண்டினியூ. கொடுத்த பிறகு இப்போ அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ ரோல் நம்பர் அப்படின்றதில் வந்து உங்கள் மார்க் ஷீட்டில்
ரோல் நம்பர்னு ஒன்று இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும். இங்கே சொல்லியிருக்கிறது வந்து ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது தான் ரோல் நம்பராக கொடுக்கணும். அதனால் இதை வந்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும் இதில். ஸோ அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஒன் பாஸா அப்படின்னு கேட்குது. எஸ், தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியம்ன்றதுக்கு தமிழ் மீடியம், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. அப்புறம் ப்ளஸ் டூ எந்த இயர் பாஸ் பண்ணாங்கன்னா, இப்போ இந்த இயர் பாஸ் பண்ணாலும் அந்த இயர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க என்ன குரூப்புன்றது அந்த மார்க்ஷீட்லேயே இருக்கும், அந்த குரூப்பை பார்த்து இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் அதோட சப்ஜெக்ட் காட்டும் இங்கே 2702 கொடுத்த உடனே உங்கள் மார்க்ஷீட்டில் இருக்கிற அந்த குரூப் கோடு அதை பார்த்து சொன்னீங்கன்னா இங்கே சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4 காட்டுது, கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் படித்த குரூப்பா அப்படின்ட்டு அது வரலைன்னா நீங்கள் அந்த நம்பரை தப்பாக செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட், கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு இப்போது மார்க்ஸ் என்ட்ரி. இப்போ தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க்கு, ஜஸ்ட் மார்க்ஸ் அப்டைன்ட் அப்படின்றதில் மட்டும் சொன்னால் போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான மார்க்கை இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இவங்க மார்க் என்ட்ரி பண்ணியாச்சு, ஆனால் தப்பான ரிசல்ட் வந்திருக்கு. டோட்டலு என்னென்னா பாயிண்டில் வந்திருக்கு, இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணதெல்லாம் பாயிண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மார்க்லாம் வந்து பாயிண்ட்டில் வச்சு சொல்லுங்கள். ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா கரெக்டான அந்த டோட்டல் வந்துட்டு செக் பண்ணிட்டு ப்ரீவியூ அண்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அக்செப்ட் அண்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போகிறோம். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. அதில் ஃபஸ்ட்டு எந்த காலேஜ், காலேஜ் டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ இவங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ராசிபுரம் காலேஜ் வந்து செலக்ட் பண்ண விரும்புகிறாங்க. திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ மீடியம் வந்து தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஷிஃப்ட் இருக்குது. ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஒரு டிகிரி வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற டிகிரிக்கு இருக்கிற ஷிஃப்ட் என்ன, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா என்னன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஷிஃப்டில் இருக்கோ அதை கொடுத்துருங்க. இப்போ இவங்க வந்து பிகாம் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அப்போது வந்து இங்கிலீஷ் மீடியமில் ஷிஃப்ட் ஒன்லி ஷிஃப்ட் டூலேயும் தான் இருக்கே தவிர தமிழ் மீடியத்தில் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் வந்து இங்கிலீஷ் மீடியமாக தான் படித்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அவங்க தமிழ் மீடியம் படித்தனால தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணாங்க. பட் இல்லை, இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கிறனால அதில் ஷிஃப்ட் ஒனில் பிகாம் படிக்க விரும்புகிறாங்க, அதை செலக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்கள் டிகிரி என்ன இருக்கோ அந்த காலேஜில் என்ன இருக்கோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இதிலே வந்து ஆட் காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் ஒரு காலேஜுக்கு பதிலாக இன்னும் எத்தனை காலேஜ் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேபிள் அமௌண்ட்டும் ஒன்று இருக்கும், செலுத்த வேண்டிய தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு 2 ரூபான்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சப்மிட் கொடுக்குறோம். கொடுத்தோன்னே யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வருது. இப்போ பேமெண்ட் கட்டுறதுக்கான ஸ்டெப்ஸு இப்போ என்ன பண்ண போகிறோம், டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மூலயமா கட்ட போகிறோம். கொடுக்குறோம். இப்போது கார்டு நம்பர் கேட்குது, கார்டு நம்பர் கொடுக்குறீங்க. கார்டில் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துங்க. சிவிவி நம்பர்ன்றது அந்த கார்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை கொடுங்க. கார்டு ஹோல்டர் நேமில் அவங்களும் எந்த நேம் கொடுத்துருக்கோம் அதை கொடுங்க. மேக் பேமெண்ட் கொடுத்துட்டு ப்ரொசீட் வித் பேமெண்ட். ஸோ கொடுக்குறோம். கொடுத்தோடனே ஓடிபி வருது, கொடுத்துட்டு சப்மிட்டு. கொடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயிலியர்னு சொல்லி வருது, எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக பண்ணாலும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா கோ டு ஹோம் பேஜ் போயிட்டு இப்போ வேறு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ என்னென்னா திருப்பியும் வந்து பேமெண்ட்டில் போயிட்டு அதே மாதிரி இந்தியன் பேங்க் கேட்வே சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பே சொல்லி கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கியூஆர் கோடு மூலிமா நம்ம பேமெண்ட் கட்ட போகிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மொபைல் ஆப்பில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பே வச்சுருந்தாலும் சரி, ஃபோன்பே வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் இதுக்கு சார்ஜ் போடுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 2 ரூபா தான், ஆனால் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 18 ரூபா சார்ஜ் போடுறாங்க. ஸோ அது என்ன காரணம் அப்படின்றது தெரியாது. பட் இந்த மாடல் தான் எடுத்துக்குது. நார்மலாக 2 ரூபா கட்டுற மாடலை போட்டால் எடுத்துக்க மாட்டேங்குது, இந்த மாடலை தான் அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? அப்போ மேக் பேமெண்ட் சொல்லி கொடுக்குறோம், யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமா பண்ண போகிறோம். ப்ரொசீட் வித் பேமெண்ட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கியூஆர் கோட்னு இருக்கும். இப்போ உங்கள் மொபைலில் அந்த ஆப் மூலமா ஸ்கேன் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து உடனே வித்தின் ஏ செகண்டில் கேப்சர்னு போட்டு அமௌண்ட்டு எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? இந்த மாடல் தான் சக்சீட் ஆகுது. ஸோ கொடுத்துட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி கோ டு ஹோம் பேஜ் போயிட்டு அப்ளிகேஷன் பிரிண்ட்டு அப்படின்னு இருக்குது, டவுன்லோட் பிரிண்ட்டுன்ட்டு, அதை செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட்டு கொடுத்து அதையும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ திருப்பி பேக் டு ஹோம். ஸோ எல்லா ப்ராசஸும் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஒர்க் முடிச்சிச்சுன்னா லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். எதுவுமே ஸ்கேன் பண்ணி
சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணுறது, ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஆன்லைனில் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணால் போதும், ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம். பெரிய அளவுக்கு நாலேஜே தேவை கிடையாது, ஓகேங்களா? இதுலேயும் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் கூட போதும், நீங்கள் ஈஸியாக நீங்களே ஃபில் பண்ணலாம், ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? சம்மந்தப்பட்டவங்க இந்த வீடியோவை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹலோ கைஸ், இப்போ ஆன்லைனில் தமிழ் டைப் ரைட்டிங், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, டேலி, சி, சி ப்ளஸ் ப்ளஸ் கோர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு ஒரு 490 கட்டுங்க. என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய மெயில் ஐடியும் கூகுள் பே இமேஜும் அனுப்பிச்சி விடுங்க. வித்தினே 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கோர்ஸ் என்ரோல்மெண்ட் போட்டுடலாம். 5000 ரூபாய் கட்டி படிக்க வேண்டிய கோர்ஸை ரொம்ப கம்மியான ஃபீஸில் படிக்க போகிறீங்க. விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம்.